வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம் லிட்டில் பாட்ஸ் வியூவர்ஸ். இன்றைக்கி லிட்டில் பாட்ஸில் டே ஃபுல்லாக நடந்த குட்டி குட்டி விஷயத்தை ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்து கம்பைன்டு வீடியோவாக போட்டிருக்கேன். இது ஃபுல்லாகவே தோட்டத்து வீட்டில் ஷூட் பண்ணதுங்க. லாக்டவுன் போட்டதுலேருந்து நாங்கள் இங்கே தான் இருக்கோம் ஒரு சேஃப்டிக்காக. இது காலையில் 6:30 விலாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப அழகாக பூக்கள் எல்லாம் பூத்துருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் எப்போதுமே அந்த டவர் கிட்ட ஒரு செல்ஃபோன் டவர் தெரியும், அதுக்கிட்ட மயில் வந்து டான்ஸ் ஆடிட்டே இருக்கும். இங்கே மொத்தம் 2 ஆண் மயில் இருக்குது, ஒன்று மட்டும் எப்போதுமே அழகாக தொகையை விரித்து ஆடிட்டுருக்கோம். நான் இருக்கேன்னு சொல்லிவிட்டு அதை பாடலன்னா நான் உள்ளே போயிட்டு அப்புறமா வந்து ஷூட் பண்ணுறேன். இங்கேருந்தே என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறேன், பக்கத்தில் போனால் அது ஓடிடும். பாருங்கள் அழகாக தொகையை விரிச்சிருக்கு. எப்போவுமே முன்னாடி பார்த்து தான் ஆடிட்டுருக்கோம், இன்றைக்குன்னு பார்த்து நான் ஷூட் பண்ணுறேன் திரும்புவேனா அப்படிங்குது. யூஸ்வலாக இந்த இடத்துல தாங்க ரெகுலராக வந்து ஒரு 6:30 8:00 வரைக்கும் கன்ஃபார்மாக இங்கே ஒரு 3-4 மைல் பார்க்கலாம். அதுக்கு இந்த இடம் வந்து ஒரு ப்ராப்பர் இடம் மாதிரி இருக்கும் போல், மேலே ஏறிட்டு ஆடிட்டே இருக்கும். இப்போ திரும்பிடும்னு நினைக்கிறேன் மெது மெதுவாக. வா வண்டர்ஃபுல்லாக இருக்குங்க. நான் பக்கத்தில் முடிஞ்சிருந்தால் எடுத்திருப்பேன், பட் இங்கேருந்தே எடுத்திருக்கேன், செம்மையாக இருக்குது. இது வந்து நேரில் இருந்து பார்த்தா ரொம்ப நல்லா தெரியுங்க. அண்ட் இந்த பக்கத்தில் போனாலே ஓடிடும், அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு தான் கிளியராக எடுத்திருக்கேன். இங்கே வந்து நாங்கள் டீ குடிச்சிட்டு இந்த டேபிளில் உட்காந்துட்டே தான் அங்கே பார்த்துட்ருப்போம். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இது பார்க்குறக்கே. நீ காலையில் வந்து முருங்கைக்கீரையில் ஏதாவது அரைச்சி குழம்பு மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். காய்கறி எல்லாம் தீந்துருச்சு, நீ வண்டி வந்தால் தான் வாங்கணும் லாக்டவுன் டைம்ங்கிறதுனால. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை. நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு டைமாவது முருங்கைக்கீரை சேர்த்திட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, அயன் சத்துல நிறையா இருக்கனால. நான் என்ன குழம்பு பண்ண போகிறேன்னா, சீரகம், மிளகு, தேங்காய், வரமிளகாய் அரைச்சது கூட சின்ன வெங்காயமும் வரமிளகாய் வச்சுருக்கேன். பருப்பு, கடலைப்பருப்பும் அரிசியும் வறுத்ததை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பூண்டு வந்து ஒரு 10 பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை இருக்குங்க. இந்த ரசத்துக்காக தக்காளி வேக வச்சுருக்கேன். ரொம்ப ஒரு சத்தான குழம்புன்னு சொல்லலாம். நான் குழம்பு பண்ணி முடிச்சிட்டேன். இதில் போடுற எல்லா பொருட்களுமே வந்து நம்ம இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லெண்ணெயில் தான் பண்ணுவோம், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்பு சத்தானதும் கூட. பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது ஆஃப் பண்ணிடுவேன். கூடவே ரசம் பண்ணியிருக்கேன். நான் எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் டின்னருக்கு தான் சமைப்பேன். நான் வந்து வேலை முடிஞ்சிடுச்சுங்கிறனால காட்டுக்குள்ளே போகலாம். மிட்ராக் வந்து வீட்டிலே இருந்தால் போர் அடிக்கும்னு சொல்லிட்டு உள்ளே நடந்து போகலான்னு போயிட்டுருக்கோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியாக பேபி பாக்கனத்துகள் இருக்குது. குழந்தையாக நாங்கள் இது வாங்கிட்டு வந்தது. ஒன்று ஒன்றுக்கும் கருத்து போயிடக்கூடாது வெயில் பட்டுன்னு சொல்லி ஓலை குத்தி வச்சுருக்கோம். இது வந்து வண்டி தடம், அதனால லைனாக நான் அப்படியே காமிக்கிறமைத்து நடந்து போயிட்டுருக்கா, அதாங்க தடம். ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா ஓலை குத்தி இருக்கிறது எல்லாமே இப்போ புதுசாக வச்ச பார்க்கணாத்து. ஒரு 2 மந்த்ஸ் கிட்டே நம்ம வந்து வெயில் அதிகமாக படாமல் பார்த்துக்கணும். தோப்புக்குள்ளே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க, நான் வெயில் நிறையா அடிக்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக ஓலை குத்தி வைக்கணும். இல்லைன்னா குறுத்து கருகுச்சுன்னா மறுபடியும் மேலே வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இங்கே குட்டி பார்க்கனாத்து சுற்றி இருக்கிற களை எல்லாமே மறந்துடுச்சு, க்ளீன் பண்ணி விடுறோம். ஏன்னா மற்றவங்களோட மாடு ஏதாவது மேயும் போது பக்கத்தில் வந்து கடிக்காமல் இருக்கிறதுக்காக. இன்னொன்று வந்து சுற்றியும் களை இருந்துச்சுன்னா செடி மேலே வரக்கும் டைம் ஆகுங்க. அதனால நாங்களே தான் மோஸ்ட்லி க்ளீன் பண்ணிப்போம், ஆளெல்லாம் விட மாட்டோம். லைனாக ஒரு ஒரு பார்க்கனாத்துக்கும் இப்படி ஸ்ப்ரேயரில் அடிச்சுட்டே போனால் போதும். நாற்று கிட்ட அடிக்கும்போது மட்டும் இதை நம்ம ஸ்லோ பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஸ்ப்ரேயரு. அண்ட் தென்னை மரத்துக்கிட்டலாம் அதாவது அடிக்கும்போது நல்லா ஸ்பீடாக வச்சுக்கலாம், ஸோ அதை எக்ஸ்பேண்ட் ஆகி அடிக்கும். தென்னை மரத்துக்கிட்டலாம் பயங்கரமாக தொட்டாச்சு நீங்கள் இந்த டச் மீ நாட் வந்து பயங்கரமாக படர்ந்துருக்குங்க. முள்ளெல்லாம் பட்டுச்சுன்னா காலையே கிழிக்கும், அதுக்காக அதையும் அடிச்சு கிளீன் பண்ணிக்கிறோம்.
இந்த மாமரம் வந்து ரொம்ப பெரிய மாமரங்க, செந்தூரம் வெரைட்டி, கீழாலேயே இருக்கும். அதனால காய் மிச்சம் வந்து பொறிக்க இருக்கா? இல்லை இப்போ இல்லை, இழுக்கணும் நல்லா. டே மாம்பழத்தி இல்லைடா. அப்படி பண்ணு. வெரி குட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லிட்டில் பாட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.